உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. டிவி நேர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஷாம்லா, அக்யூதெரபிஸ்ட். செல் நம்பர் 9841342102. என்னுடைய குருநாதர் டாக்டர் ஜே ஜெயலக்ஷ்மி மேடம், அவங்க தான் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற தலைப்பு தூக்கமின்மை, இன்சோமேனியா. நிறைய பேர் பாருங்கள், தூக்கமே வரல, தூக்கம் வரல, தூக்கம் வரலன்னு ரொம்ப, எல்லா 100க்கு 99 பேருக்கும் தூக்கம் வரமாட்டேங்கிறது இந்த காலத்தில். ஸோ தூக்கங்கிறது ஒரு ரொம்பவே முக்கியமான ஒன்று நம்ம உடம்புக்கு. உடம்புக்கு ரெஸ்ட்டு தேவை. நம்மளோட உடம்புக்கு கொஞ்ச நேரம் நம்ம தூங்கினா தான் ரெஸ்ட்டு கிடைக்கும். சின்ன குழந்தைங்களாம் தூங்கலைன்னா எப்படி கற்று கற்றுன்னு கத்தி ரொம்ப அனீசி ஆகிடுறது, அவங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிடுறது அந்த குழந்தை. அதே மாதிரி தான் வயசானவங்களும் சின்ன குழந்தைகளுக்கு ஈக்குவல் அவங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்கள எல்லாருக்குமே இப்போ வந்து தூக்கங்கிறது ஒரு பெரிய வியாதியாக கூட ஆகிடுறது. நிறையா பேர் அதனால் ரொம்ப திண்டாடுறாங்க. ஸோ இந்த தூக்கத்துக்கு நம்ம என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ரெண்டாவது கவலைகள் ரொம்ப இருக்குது, மூணாவது நம்ம இருக்கிற இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது, காற்று ரொம்பக்கு போற மாட்டேங்கிறது, நாலாவது நம்ம வந்து படுக்கிற படுக்கை அது வந்து நல்லா தட்டி க்ளீனாக போட்டுக்கணும், அஞ்சாவது இந்த காலத்தில் ஏசி இல்லாத நம்மளால் படுத்துக்க முடியல, அதுவே நம்மளை உடம்ப ரொம்ப சூடு கொண்டு விடுறது, அதனால நமக்கு தூக்கம் வரமாட்டேங்கிறது. நிறையா பேர் நான் ஏசியில் படுத்துக்கிறேன் ஆனாலும் எனக்கு தூக்கம் வரலை அப்படிங்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த பெட்ரூமை ரொம்பவே அழகாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுற்றுப்புற சூழலும் நல்லா இருக்கணும். தூக்கத்துக்கு வெறும்னா நம்ம வந்து தூக்கம் வலியே தூக்கம் வலியேன்னு சொல்லக்கூடாது. அதனால் சுற்றுப்புற சூழலும் பார்க்கணும். நம்ம இந்த அந்த காலத்தில் எல்லாருக்கும் பெரிய ரூமாலாம் இருந்தது, பெரிய பெரிய ரூமு, அவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வந்துருந்தது. இந்த மாதிரி ஒரு அவசர நிலைமை அப்போ அந்த காலத்தில் இல்லை, எல்லோரும் ரொம்ப நிதானமாக தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒன் ஆஃப் தி மோஸ்ட்டு நம்ம அஃபெக்டட் பை எவ்ரிபடி. எல்லாருக்குமே இந்த ஸ்ட்ரெஸ்னால தான் ரொம்ப அஃபெக்டாக இருக்குது. ஸோ தூக்கம் வந்து நமக்கு நல்லா இருக்கணும். ரெண்டாவது உணவு, நம்ம சாப்பிட்ற உணவுலாம் கூட நல்ல இதுவாக இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற உணவுலலாம் ஒரே மருந்து போட்டு தான் உணவே அவங்க பயிர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நமக்கு தூக்கமே வரமாட்டேங்கிறது. அந்த டாக்ஸின்ஸ், அந்த இருக்கிற அந்த இதில் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாத்துலேயும் கெமிக்கல் போட்டு தான் அவங்க தயார் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகுது. அதே மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாது. நல்ல காற்று, நல்ல தண்ணி, நல்ல உணவு இதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு தானே தூக்கம் வரும். ஆனாலும் அக்குப்ரெஷர் புள்ளிலேயும் பேட்ச் ஃப்ளவர் மெடிசன்லேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அக்குப்ரெஷர் புள்ளியில் நம்மளோட தலை தான் நமக்கு தூக்கத்துக்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனக்கு ராத்திரி பூரா தலைவலிக்கிறது, தூக்கமே இல்லை, தலை பாரமாக இருக்குது, அதனால் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா பேர் இந்த பசங்கள்லாம் ராத்திரி படிக்கிறச்சே ராத்திரி 1 மணி 2 மணி வரைக்கும் உட்காந்துட்டு படிக்கிறதுங்க. ப்ளஸ் டூ பசங்களாக இருக்கட்டும், 10th இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எந்த படிப்பாக இருந்தாலும் அவங்க ராத்திரி படிக்கிறதுக்கு கண்முழித்து படிக்கிறாங்க, தூக்கம் வரதில்லை. அவங்களுக்கு 9 மணிக்கு தூக்கம் வரும், ஆனாலும் அதை கலைச்சிக்கிண்டு அவங்க உட்காந்துன்னு படிச்சுட்டு பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு தலைவலி ஜாஸ்தி ஆகிடுறது, அதனால அவங்களுக்கு தூக்கமும் இருக்க மாட்டேங்கிறது. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இந்த காலத்தில். அதனால் வந்து இந்த மாதிரி தூக்கத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது.
அதில் நான் சிலது சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அக்குபங்க்சரில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை அக்குபங்க்சர் பண்ணிக்கணும் தூக்கம் வரத்துக்கு. ரெண்டாவது, நீங்கள் கையில் ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாம் இப்படி அழுத்திக்கணும். என்னோடய குருநாதர் சொல்லுவாங்க, ஃபிங்கர் டிப்ஸை அழுத்திக்கோங்க, இப்படி 14 தடவை, இப்படி 14 தடவை டெய்லி நீங்கள் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு 10 விரலும் நீங்கள் பண்ணுறதுக்குள்ளே தூங்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸை சொல்கிறேன், அடெல்லாம் அழுத்தம் கொடுத்து தளர்த்துக்கோங்க. ரெண்டாவது, நம்மளோட இந்த கையில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஹார்ட் புள்ளி 7 பெரிகார்டியம் ரெண்டுத்தையும் இப்படி அழுத்தம் கொடுத்து தளர்த்தணும். எப்படி நம்ம அழுத்தம் கொடுத்து தளர்த்தினோம், ரெண்டுத்தையும் சேர்ந்தா மாதிரி பண்ணணும். இப்படி நம்ம அழுத்தம் கொடுத்து தளர்த்தணும். அது பண்ணினோன்னா நமக்கு தூக்கம் வர்றதுக்கு முடியும். உடனே வருமானம் உடனே வராது, ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் டைம் கொடுக்கணும். அதுக்கு நைட்டு சாப்பிட்றச்சே நல்லா ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டுட்டு பசி இல்லாத நமக்கு நல்ல ஜீரணிக்கிறதுக்குனால நல்ல வாயில் நல்லா மென்று உமிழ்நீரோடு சேர்த்து உள்ளே போய் ஜீர்ணம் ஆகி ஒரு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hours கழித்து தான் படுத்துக்கணும். சாப்பிட்ட உடனே போய் படுத்துட்டாக்க உங்களுக்கு ஜீரணம் அரைச்சே நம்ம தூங்கினோன்னா அது சரிப்பட்டு வராது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கின்னு நீங்கள் தூங்கிறதுக்கு போங்க. இல்லை உங்களுக்கு முடியலன்னா உட்காந்துட்டே இப்படி தூங்குங்க. நிறையா பேர் அந்த காலத்தில் ஈசோ சேர்லேயே தூங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்கிடுறதுக்கு அப்புறமா எப்போ உங்களுக்கு நல்ல தூக்கம் வருதோ அப்போ நீங்கள் பெட்டில் போய் படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ நைட்டு வந்து அந்த தூக்கத்துக்கு உட்காந்துட்டே கூட நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன், உட்காந்துட்டே தூங்குங்க, அப்புறம் எப்போ தூக்கம் வந்து முடியறதோ அப்போ கீழே படுத்துக்கோங்க. அந்த படுக்கை ரொம்பவே நல்லா சுத்தமாக இருக்கணும், நமக்கு காற்றோட்டமாக இருக்கிற ரூமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து கலர் கூட பார்த்திங்கனாக்க நிறையா பேர் க்ரீன் கலர் அடிச்சிருப்பாங்க பெட்ரூம்க்கு. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி கலர் வந்து க்ரீனுக்கு ரொம்பவே நல்லது தூக்கத்துக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு வசதி இருந்தால் இதெல்லாம் செய்யலாம், இல்லைன்னா சாதாரணமாக படுத்துக்கோங்க. உட்காந்துட்டே தூங்கிறதுக்கு முடியும், உட்காந்துன்னு தூங்குங்க. ஸோ இந்த ரெண்டு புள்ளி தூக்கத்துக்கு ஃபிங்கர் டிப்ஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட மூணாவது புள்ளி தேர்ட் ஐ இதோ இருக்குது பாருங்கள், இதை நம்ம அழுத்தம் கொடுத்து தளர்த்தணும். முன்ன காலத்துலலாம் எல்லோரும் குங்குமம் வச்சு இப்படி பண்ணிட்டு டெய்லி பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் உங்களுக்கு தூக்கம் நல்லா வந்தது. இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல, ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கின்னு நம்ம அப்படியே விட்டுடுறோம், அந்த புள்ளியே நம்ம தொடுறதில்ல. ஸோ இந்த மாதிரி இந்த புள்ளி எப்படி தொட்டு அழுத்தம் கொடுத்து தளர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு கையும் இங்கே வச்சுக்கின்னு இந்த உச்சங்குழியை போய் ஒரு 20 தடவை அழுத்துங்க, அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த புள்ளி. இதே வந்து நம்ம தூக்கம் வரல அப்படின்னு நம்ம சொல்கிறச்சே மலர் மருத்துவத்தில் கூட இதுக்கு ஒரு 4 மருந்து இருக்குது. அது என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒயிட் செஸ்ட் நட், கலாந்தரஸ், மிமுலஸ், ரெட் செஸ்ட் நட், இந்த 4 மருந்தையும் வாங்கி நீங்கள் ஒரு ஒரு ட்ராப்பு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு காலையிலேருந்து குடிச்சிங்கன்னா நைட்டு நல்லா தூக்கம் வருது. இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்க, தினம் குளிக்கலை, என்னைக்கான ஒரு நாள் குடிக்கிறீங்களா, இந்த 4 மருந்தையும் அந்த குளிக்கிற தண்ணியில் 4 ட்ராப் 2 ட்ராப் போட்டுக்கலாம். குளிக்கிறச்சே போட்டுண்டு அந்த தண்ணியை தலை ஊற்றின்னு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் நல்லாவே வரும். இது நான் எல்லாருக்கும் சொல்கிற சின்ன டிப்ஸு. இது எனக்கு நிறையா பேருக்கு நான் சொல்லி எனக்கு நல்ல ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. நீங்களும் இதை பண்ணிக்கோங்க, தூக்கம் நல்லா வரும், சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு நல்லா அமைஞ்சதுன்னா நல்லா தூக்கம் வரும். நன்றி, வணக்கம்.
உலகம் தழைக்க ஓர் நெறி அதுவே சன்மார்க்கம் எனும் தயா நெறி.